இறைவனின் பிள்ளைகள் நாம், கிறிஸ்துவில் ஓரினம் நாம், ஆவியின் புது படைப்பா அன்பினில் வாழ்ந்திடுவோம். பிளவுகளும் பிரிவுகளும் நம்மில் மறந்திட, உறவுகளும் பரிவுகளும் நம்மில் வளர்ந்திட, இறைவாழ்வின் வழி செல்ல அருள் வாழ்வின் துணை தொடர, இறை மக்களே வருக, குருகுலமே வருக, இறை மக்களே வருக, குருகுலமே வருக. மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அக்குறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உண்மை வழியை உலகிற்கு காட்டி உலகத்தை அன்பால் இணைத்தவருக்கு நன்றி செலுத்த வந்துள்ள உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றேன். பிறப்பு என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை. பிறப்பு அது மகிழ்ச்சியின் அடையாளம், ஒற்றுமையின் பிறப்பிடம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இடையர்களுக்கு மட்டற்ற நற்செய்தியாகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும் அமைந்தது. ஈசாக்கின் பிறப்பு ஆபிரகாமுக்கு நம்பிக்கையை வலுவூட்டியது. சாமுவேலின் பிறப்பு அண்ணாவின் துயரங்களை போக்குவதாக அமைந்தது. யோவானின் பிறப்பு கடவுளின் திட்டத்தையும் கடவுளின் அரும் அடையாளமாகவும் அமைந்தது. இப்படியாக ஒவ்வொரு பிறப்பும் மகிழ்ச்சியை தருவதாக, துயரத்தை போக்குவதாக, நம்பிக்கையை வலுவூட்டுவதாக அமைகின்றது. நம்முடைய பிறப்பும் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிறுத்தி நம்மை படைத்தவரையும் இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றி தொண்டு ஏற்பதற்காக அல்லாமல் தொண்டு ஆற்றுவதற்காக நம்மை அழைக்கின்றது. இயேசுவை போல தொண்டு ஆற்றும் தொண்டனாக நாம் வாழ தொடர்ந்து அருளை வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நின்றுப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருவை அமைதியான இறை பற்றி மகிழ்ந்திருக்க அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நம்மை நமது பாவத்திலிருந்து விடுவித்து நமக்கு விடுதலை என்னும் காற்றை சுவாசிக்க நம்மை அழைத்து சென்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்க செயலை எடுத்து கூறும் வாசகமாக இன்றைய முதல் வாசகம் அமைகிறது. இறைவன் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருந்து இயேசுவின் இரக்க செயலை தொடர்ந்து உணர இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 18-25 முடிய. அன்பிற்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழிவழியாய் வந்த வீணான நடத்தையில் நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தள செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மையடைந்துள்ளதால் நீங்கள் வெளி வேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர்கள். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாய்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களை அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாகோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தமது நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகளை அவர்களுக்கு தெரியாது. பல்லவி, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக.
மானிடமகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தாம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைத்திருவசனங்கள் 32-45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதையின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுக்கு ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 யாக்கோப்பு மீதும் யோவானின் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவர்களிடையே தலைவர்கள் என கருதப்படுபவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்காக அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புது காலத்தினுடைய 8 வாரத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நம் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைத்து இத்திருப்பலியின் வழியாக இறையாசிரை பெறுவதற்கு உதவிய கடவுளுக்கு நாம் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுவோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன சுட்டி காட்டப் போகின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் நமக்கு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், அவர் இறந்து புதுப்பிறப்பாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்பதற்காக அவர் இறந்திருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் பேதுரு அடிகளாருடைய மடல்களிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிற்கு வந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நாம் பட்ட துன்பங்களுக்காக, நாம் பட்ட வேதனைகளுக்காக அவர் இந்த மண்ணுலகிலே வந்து கடவுள் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இம்மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு வந்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கி அவருடைய இரத்தத்தால் நம்மை புது பிறப்ப அடைய வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை என்பது நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவருடைய இருப்பு என்பது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது, ஊக்கத்தை கொடுக்கிறது, மாற்றத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு அவர் அன்பினால் நம் அனைவரையும் கட்டி எழுப்பியிருக்கிறார். நாம் அவருடைய அன்பிலே இணைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சபை மக்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டு அவரிடம் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அவருவதற்கு அவர்கள் நிபந்தனையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார், நீங்கள் கேட்பது முறையே சரியே, ஆனால் அது என்னுடைய விருப்பம் அல்ல, அது என்னுடைய அருள் அல்ல, அதை அளிப்பது கடவுளுடைய அருளும் விருப்பமும் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதே போல நீங்கள் பெரியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் தொண்டராக இருக்க வேண்டும். தொண்டராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறந்த பணியாளராக இருக்க வேண்டும். நாம் பழைய காலங்களிலே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பார்க்கிற பொழுது தொண்டர், அடிமை, பணியாளர் இவர்கள் எல்லாம் ஒரே ஒரு கூட்டணிக்குள் வருவார்கள். அப்படி என்றால் அந்த காலத்திலே அடிமை என்ற சொல்லு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அடிமை என்று சொன்னால் நம்முடைய காலகட்டத்திலே பல்வேறு விதமான சிந்தனைகளை நாம் சொல்லலாம். இன்றைக்கு தொலைபேசிக்கு அடிமையாக இருக்கிறோம், தொலைக்காட்சிக்கு அடிமையாக இருக்கிறோம், பணத்திற்கு அடிமையாக இருக்கிறோம், பதவிக்கு அடிமையாக இருக்கிறோம், இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அப்படிய அந்த காலத்திலே நாம் பார்க்கிற பொழுது அடிமை என்று சொன்னால் ஒரு தலைவருக்கு அவர் அடிமையாக இருக்க வேண்டும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு அடிமைத்தனம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தலைவிரித்து ஆடியது. ஆகவேதான் எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது கடவுளை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது அம்மக்களுக்கு குரலை கேட்டு அவருடைய கண்ணீரை பார்த்து அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயை அங்கே அனுப்பி வைக்கிறார். இன்றைக்கு நாமும் அடிமைகளாக இருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே அவர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் தொண்டராக இருக்க வேண்டும். தொண்டராக என்று சொன்னால் அடிமையாக அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் அவர் அழைப்பு விடுக்கிறார். ஆகவேதான் உங்களிடையே அடிமைத்தனம் இருக்கக்கூடாது என்பதைத்தான், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே ஆட்சி செய்தவர்கள் மற்றவர்களை அடக்கி, அவர்களை அமைக்கி, அவர்களை அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கி, அவர்களை எழும்பவே விடாமல், அவர்களுடைய வாழ்வில் முன்னேறவே விடாமல் அவர்களை தடுத்து போட்டு அமைக்க வைத்திருந்தார்கள். அவர்களைப் போல நீங்கள் ஒரு தலைவராக இருக்கக்கூடாது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவே சுட்டிக்காட்டுகிறார், நான் தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு புரிவதற்காக வந்தேன் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்படி என்றால் அவர் தலைவராக இருந்து கொண்டு எல்லோரிடமிருந்து பணிவிடை பெறுவதற்காக இந்த மண்ணுலகிற்கு அவர் வந்தவர் அல்ல, மாறாக எல்லோரையும் இனம் கொண்டு கொண்டு எல்லோருக்கும் ஓடி சென்று எல்லோருடைய தேவைகளை உணர்ந்து எல்லோருடைய கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு அவர் உதவி செய்வதற்காக, அவருடைய வாழ்வை தூக்கி விடுவதற்காக, அவர்களை ஆறுதல், அவர்களுக்கு ஆறுதல் தருவதற்காக ஆண்டவர் இயேசு வந்தார். ஆகவேதான் இந்த மண்ணுலகிலே நாம் அடிமையாக இருந்துவிடக் கூடாது என்பதை அவர் மனதிலே வைத்துக் கொண்டு கடவுளாகிய ஆண்டவர் இந்த உலகின் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி இந்த உலகத்தில் உள்ள மக்களை மீட்டெடுக்க வேண்டும், பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், விடுதலையை கொடுக்க வேண்டும், அவர்கள் வாழ்வு மேம்பட வேண்டும், அவர்கள் வாழ்வு முன்னேற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இன்றைய நாளில் இந்த வாசகங்களுடைய பின்னணியோடு சிந்திக்க வேண்டியது, நாம் அடிமைகளாக எதற்கு இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம், ஏன் இருக்க வேண்டும்,
அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்படி இருக்கிற பொழுது அவரை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க முடியும். அப்படி பிரதிபலிக்கிற பொழுது நம்முடைய கிறிஸ்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் கிறிஸ்து அவர்களிடம் இருக்கிறாரா என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் எப்படி அடிமைகளாக இருந்து தலைவர்கள் மக்களை அடக்கி ஆழ்ந்தார்களோ வாழ்ந்தார்களோ அதே போல இன்றைக்கும் நாம் மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய சூழலிலும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே நீங்களும் நானும் கடவுளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். எப்படி அன்னை மரியா இதோ உமது அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவர் தன்னையே முழுவதுமாக கையளித்தார், தியாகமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாமும் அப்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு நாம் அடிமையாகிற பொழுது வேறு எவருக்கும் நாம் அடிமையாக இருக்க முடியாது, இருக்க மாட்டோம். அதுவேதான் மற்றவருடைய கால்களிலே விழுவதை விட ஆண்டவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார், அவர் உங்களுக்கு வாழ்வை தருவார், அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார், அவர் உங்களுக்கு நிம்மதியை தருவார் என்று நாம் வாசிக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிறருக்கு அடிமையாக இருப்பதை விட, பொருளுக்கு அடிமையாக இருப்பதை விட, பணத்துக்கு அடிமையாக இருப்பதை விட, பதவிக்கு அடிமையாக இருப்பதை விட ஆண்டவருக்கு அடிமையாக இருங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்கு வாழ்வளிக்கும், நலமளிக்கும், குணமளிக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுப்பது இதுதான். ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்வை தூக்கி பிடிப்பார், நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியை தருவார், மன நிம்மதியை தருவார், நாம் செய்கின்ற செயல்களே எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை தருவார். ஆகவே அடிமைகளாக வாழ்ந்ததை தவிர்த்து ஆண்டவருக்கு அடிமையாக அவருடைய சொற்படி வாழ்ந்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் ஆதரவிலும் பாதுகாப்பிலும் அவருடைய உடனிருப்பிலும் நாம் மகிழ்ந்து வாழ அருமையான இந்த திருப்பள்ளியிலே உருக்கமாக வரம் வேண்டி இணைவோம். இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். திரு அவையின் தலைவரே எம் இறைவா, எமது ஆன்மீக வழிகாட்டிகளான எம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து வளர்ந்து வரும் இன்றைய நவீன உலகில் இறை மக்களை நல்வழிப்படுத்தி இறையரசை இம்மண்ணில் அமைக்கும் கருவிகளாக மாறிட உமது ஆவியின் வல்லமையால் அவர்களை நிறைவாக நிரப்பி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ என்னை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய எம் இறைவா, இந்த வேளையில் ஒரே சமூகமாக உமது பலிபீடத்தை சுற்றி ஒன்றாக மாதா தொலைக்காட்சி வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் அவர்களது வாழ்வால் உம்மை மகிமைப்படுத்தும் போது அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நூல்களின் ஊற்றே எம் இறைவா, எமது பங்கில் உள்ள இறை மக்களாகிய எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் உமது திட்டத்தின்படி நடக்க தேவையான அருளை நிறைவாக கொடுத்து எங்கள் தொழில்கள் சிறக்கவும் அந்த தொழில்கள் மூலமாக நாங்கள் மென்மேலும் வளர தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசர்களுக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்கள், கட்சி தலைவர்கள், உயர் பதவி வகிப்பவர்கள் அனைவரும் உண்மை அரசராம் உம்மை அறிந்து கொண்டு மக்களுக்கு தேவையான அனைத்து பணியையும் திறம்பட செய்து மக்களின் நலனுக்காக என்னாலும் முளைக்க அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அருளையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகியது கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என்னை உமக்கே அர்ப்பணிக்கின்றேன். என்னை அழைத்த என் தெய்வமே, என்னை உமக்கே அர்ப்பணிக்கின்றேன். என்னை ஒரு மாற்றி உருவாக்கிடும், உமதாக்கி உயிர் கொடுத்திடும். என்னை ஒரு மாற்றி உருவாக்கிடும், உமதாக்கி உயிர் கொடுத்திடும். அர்ப்பணம் அர்ப்பணம் என்னையே தருகின்றேன். அர்ப்பணம் 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 என்னையே தருகின்றேன். அர்ப்பணம் கோதுமையப்பமா என்னை தருகின்றேன். திராட்சை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரை எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பணியிலிருந்து நாங்கள் உமது பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடனருள்வீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் இப்போ கூறிய செயலுமாறும். எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்குடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளனிலே உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீ பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றாம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொடுத்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லிய தந்தையே, தூயாது யாரில் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியம் என்றது. நீப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதரன் போற்று பெறுவேன். உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகள். அஜாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரட உம்மை மன்றாடுகின்றோம். உம்மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எண்ணிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று முத்திருத்தூரனுக்கு முனைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் மறுதருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எனக்கு அமைதி அருளும் எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை மகள் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நிலமே உந்தன் மைந்தனின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் இன்று புகழ்ந்திடாய் திருமறையே மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தனின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் இன்று புகழ்ந்திடாய் திருமறையே உலகத்தின் பேருளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய் உலகத்தின் பேருளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய் இந்த காலமும் வாழ்ந்திடும் எழிலிலையாம் இந்த காட்சி குருத்துவமே இந்த காலமும் வாழ்ந்திடும் எழிலிலையாம் இந்த காட்சி குருத்துவமே மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தனின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் இன்று புகழ்ந்திடாய் திருமறையே